இந்த கம்பெனியை கட்டுப்பாட்டோட நடத்துற உங்க மேல கலங்க வந்தது தான் என்னால தாங்கிக்க முடியல தம்பி. என் மேல என்ன தப்பும் இல்லைண்ணே? அது எனக்கு தெரியும் தம்பி. இனிமே நீங்க சாதாரணமா ஊருக்குள்ள போனாலே அந்த பொண்ணை பார்க்க போறதா தான் தப்பா பேசுவாங்க. அதனால ஊருக்குள்ள போக வேண்டாம். இது கட்டளை இல்ல, எங்களுக்கு தாயா தந்தையா ஏன் கடவுளா இருந்து இதுவரைக்கும் நீங்க தான் காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க தம்பி. இது கையில் உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீங்க இந்த காம்பவுண்டை தாண்டி போக வேண்டாம் தம்பி, போக வேண்டாம். I'm
இப்போவாவது உனக்கு என் மனசு புரியுதா? நான் கேட்ட பாட்டுல நீ எனக்கு தெரியல, என் சாந்தி எனக்கு தெரியலா. அவளா நினைச்சு நீ என்ன பார்க்கணும் தாயா நான் இந்த பாட்டை பாடினேன். என்ன என் குடும்பமே அடிச்சு கொன்னு கொல்லி போட்டாலும் எரியிற நெருப்பு கூட உன் பேரை சொல்லிட்டு தான் எரியும். வாங்கயா பாருங்கயா, நியாயத்தை நீங்களே கேளுங்க. பாத்தீங்களா, நீங்க தான் சாட்சி. பிடிட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுவோம். என்னடி பாக்குற, திரும்பவும் பாட போறியா? ஓடி விடுங்க. இதுதான் என் முடிவு. இனிமே ஊர்க்காரங்க யாருமே நாடகம் பார்க்க போக கூடாது. தொழில் நடக்கலன்னா பசங்க சோத்துக்கு வழி இல்லாம தானா கூடாரத்தை காலி பண்ணிட்டு புறப்படுவானுங்க. கட்டுப்பாட்டை மீறி ஊர்ல எவனாவது நாடகம் பார்க்க போனா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும். இன்னும் ஒரு 15 நாள் கெடுவப்போம், அதுக்குள்ள அவனுங்க கொட்டகை காலி பண்ணலன்னா நாம எல்லாருமா சேர்ந்து கொட்டையை தீ வச்சு கொளுத்திடுவோம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்தம் மாதிரி, ஜெயிச்சா 8 ரூபா அடைக்கு. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான், எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருநாடா, பார்க்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதான் போட்ட போட்டியா? போட்டம் போட்டேன். ஏய், இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க, எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்கட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டு? சுருட்டா சுருட்டு? சோரி நாய்க்கு பிறந்தவன அவரே அப்பா. அப்படியே ஓடி போயிருப்பாரு. நான் என்ன டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கிறேன், குடுறா. அடிச்சாச்சுப்பா. எனக்கு ஒன் காடு. அடிச்சாச்சுங்கன்னா ஒன் காடுங்கிறான். காடை பாக்கணும் பாரு. நல்லா உங்க காட. என்ன நீ நம்பிக்கை எல்லாம் பேசுற? நான் என்ன திருட்டாடுனா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட காரை எடுத்து வச்சுட்டேன்? என்ன இதுல எடுத்து வச்சுட்டு தமாஸ்க்கு தான் நேரமா? பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம், காசு எடுக்க முதல்ல. அதானே என்ன கோச்சிட்டீங்களாக்கா? இத வச்சிட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி, தின்னு தோல. யோ, வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல உங்களுக்கு எல்லாம். எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதையா காசு கொடுக்கல, மானம் கப்பல் ஏறிப்போம். ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல இருந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கோ? எங்க ஊர்ல வந்து என்னையும் மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சனா? அந்த பக்கம் கொடுத்துருவா. என்ன ஐயா, என்ன நீங்க தகராறு? தலைவ கூலி அப்புறம் தரேன், அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். ஏய் மொட்டை மொட்டை, தம்பி பார்த்தாட அந்த மாதிரி பேசுற, அதுல என்ன தப்பு? ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல, வருமானத்துக்கு வழி இல்ல. ஏண்டா அவஞ்ச தலையா? விடுங்கண்ணே. தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வேளை சோத்த முடிசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா? அடி வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கெட்டவன. அண்ணே, அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க கோபப்படுறீங்க. கோபம் வருது. நடந்தா தானே சொன்னாரு? உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வழிய பாத்துக்கோ. வாயா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபா கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா உன்ன. ஒரே ஐயா, அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது, பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுனு செத்துறோம். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் பண்ணாதே. அறிவாள அந்த பக்கம் திருப்புங்க. ஆமாங்க. யாழ்த்து சொல்லு. கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்த, ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை என் கையிலையாவது ஒப்படைக்கலாம்னு இருந்த இந்த பாவி சீட்ட கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கும் அந்த பண்ணி குட்டிக்கும் தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து காலை வர்றியா? இத நான் ஒத்துக்கற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்கிறியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன்னு இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடைய பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணியாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா, அடகு வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். முதல்ல நரக கேட்டறா. நான் கட்டல, நீ கேட்டீங்க. தாலி தயாரா வச்சிருக்கேன்.
வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா, கட்டு இல்லடா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர கோமகன், 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலிய கட்டுற நாய ஐயர் இல்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு, அந்த அருவாள் கொண்டாங்க வெட்டி போடுற கட்டுற நாய. பொட்ட என்ன பாத்துட்டு நிக்கிற, அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேக்குறேன், இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன், 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவரர்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்னடா பாக்குறது, இப்பவே பாத்துருவா. என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின் என்ன பண்றது, ரெண்டு கால இல்லாத பொண்ணை மடிச்சுதான் கொண்டு வருவாங்க. மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு 4 wheels made in மொட்டேஷ் நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற? இந்தா இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருவுக்கு போ. போட போட்ட அம்மா தாயே, ராபிச்ச போடுங்க அம்மா. அம்மா தாயே, ஊருக்குள்ள நாடகம் போடக்கூடாது, பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். பொறுக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் புத்தி பதிலிச்சு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு நம்ம நாடகம் நடத்துறோம், வண்டி கட்டி விளம்பரம் பண்ணுங்க. தம்பி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாருமே நாடகத்தை பார்க்க வரமாட்டாங்களே. இந்த பாருங்க, ஊரு கட்டுப்பாடை விட இந்த நாடகத்து மேல நாம வச்சிருக்க நம்பிக்கை தான் எனக்கு பெருசு. இந்த அற்புத கலையால நாட்டையே நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறப்ப இந்த ஊரையா கொண்டு வர முடியாது? இந்த பாருங்க, நாம எடுத்த முடிவுல நாம ஜெயிச்சு காட்டுவோம். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அபிமான அகரமுத்தன் அவர்கள் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். காணாத நடிப்பு, தேரான இசை, தெள்ளுதமிழ் பாடல், அத்தனை நிறைந்த ஓவியம். என்னையா ஊர் கட்டுப்பாடு நடத்துறாங்களா? அதையும் பாத்துருவோம். உலம் அகில ஒரு காட்சி, உணர்ச்சி மிக்க ஒரு காட்சி, சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சிகள், சிலிர்ப்பூட்டும் அதிர்ச்சிகள், அத்தனையும் நிறைந்த ஓவியம் எங்கள் மதுரை வீரன் நாடகம். என்ன அப்படி பாக்குறீங்க? பைத்தியகாரன் சொத்து கைக்கு வந்தாச்சு, இனி தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. சரியா சொன்ன. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அபிமான அகரமுத்தன் வேஷம் கட்டி பாடி நடிக்கும் மதுரை வீரன் நாடகம் இன்று இரவு நடைபெறும். கண்டு களிக்க தவறாதீர்கள். இந்த பசங்களுக்கு திரும்பவும் நாடகம் நடத்துற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? நமக்கு நேரம் நல்லா இருக்குப்பா. என்ன சொல்ற,
நம்ம ஊர்க்காரங்கள இன்னைக்கு ராத்திரி நாடகம் நடத்த விடாம தடுக்க அங்க அனுப்பிடுறேன். எல்லாருடைய கவனமும் அங்க இருக்கும். இங்க நம்ம பைத்தியக்கார பாலுக்கும் அபிராமிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்தை நீங்க கவனிச்சீங்க. இன்னையோட அந்த அகரமுத்து கதைக்கு நான் முடிவு கட்டுறேன். இதுக்கு முடிவு நான் தான் சொல்லணும்.